ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம கோவை கோனியம்மன் கோவில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கொங்கு மண்டலத்திலேயே நடக்கிற மிகப்பெரிய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா கோனியம்மன் தேர் திருவிழா தான். முதல் நாள் வந்து கோனியம்மனுக்கு திருமண வைபவம் நடைபெறும். வேண்டுதல் வச்சுருக்கவங்க அங்கே கொடிமரத்தில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. இது கோயில் சன்னதிக்கு நேராகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உப்பு மிளகும் போடுவாங்க. தேர் போகிறதுக்கு தேர்லேயும் உப்பு மிளகு போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அந்த லைனில் நின்று வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. விநாயகர் சன்னதியில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. விநாயகர் சன்னதியில் ஆராதனை நடக்கும்போது எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதி கோனியம்மன் இது, இவங்க தான் முதல் இருந்து இருக்காங்க. இப்போ இருக்கிற கோனியம்மனுக்கு முன்னாடி முதல்ல வச்சு கும்பிட்ட சமயம் தான் இது. பார்த்திங்கன்னா கோனியம்மன் கோயிலுக்கு சன்னதியில் வந்து பின்னாடி இருக்கிற நாகலிங்க மரம், அதாவது நாகலிங்க பூ மரம் சொல்லுவாங்க. அதாவது பூ பார்த்திங்கன்னா நாகம் வந்து தலையை எட்டி பார்த்த மாதிரி இருக்கும், தலை விருட்சமாக வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்குது பெரிய அரச மரம். இது கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருக்குது. குழந்தை வரம் வேண்டுறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன தொட்டில் வாங்கி நிறைய கட்டியிருக்காங்க. கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களும் மஞ்சள் கயிறு கட்டி இது மாதிரி வேண்டுதல் நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஸ்ட்ரீட்டில் வந்து கோனியம்மன் கோயில் தேரோட மினி எச்சர் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. கோயில் தேர் எப்படி டெக்கரேட் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி அங்கே வந்து மார்க்கெட் வீதி முன்னாடி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கோனியம்மன் தேர் தான். அடுத்த நாள் வந்து கோனியம்மன் தேர் நல்லா சிறப்பாக நடந்தது. நிறைய அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. ஜூஸு, வாட்டர் பாட்டில், தண்ணி, ஃப்ரூட்ஸு நிறையவே கொடுத்தாங்க. ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் உப்பும் மிளகும் வந்து தேர் மேலே அடிக்கிறாங்க. கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. கொங்கு மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஒரே திருவிழா இந்த கோனியம்மன் தேர் திருவிழா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.